திராவிட மாடல் ஆட்சி என்பது சமூக அரசியல் மட்டுமின்றி தொழில்துறை பொருளாதாரத்தையும் உள்ளடக்கியது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஎஃப்எஸ்ஐ எனப்படும் தென்னிந்திய வேலையளிப்போர் கூட்டமைப்பின் நூற்றாண்டு நிறைவு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அத்துடன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன், இஎஃப்எஸ்ஐ நிர்வாகிகள் மற்றும் அதன் ஊழியர்கள் பலர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர், வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த கூட்டமைப்பின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இஎஃப்எஸ்ஐ தொடங்கப்பட்ட 1920 ஆண்டுதான் திராவிட இயக்கத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி அமைத்தது என்றும் சுட்டிக்காட்டினார். இதையடுத்துதான் தென்னிந்திய வர்த்தக அமைப்பு உருவாக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். எனவே அனைத்து துறைகளிலும் இந்தியாவிற்கு தமிழ்நாடுதான் முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். சமூக நிதி வரலாற்று மட்டுமல்ல, சென்னை மாகாணத்தின் தொழில் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றியது திராவிட இயக்கம் என்பதால் தான் இன்றைக்கு நமது ஆட்சியின் இலக்காக அனைத்து துறையிலும் வளர்ச்சி என்பதை திராவிட மாடல் கோட்பாடாக கொண்டுள்ளோம் என்றால் அதற்கு அரசியல் சமூகவியல் மட்டுமல்ல பொருளாதாரமும் தொழில் வளர்ச்சியும் உள்ளடங்கி இருக்கிறது. அந்த வகையில் நூற்றாண்டு காணும் இந்த அமைப்பினை பாராட்டுவதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். தீவிரவாதத்திற்கான நிதி ஆதாரத்தை ஒழிப்பதே இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் 3வது தீவிரவாத நிதியுதவி தடுப்பு மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 450 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இதில் உரையாற்றிய பிரதமர் மோடி, தீவிரவாதம் இந்தியாவை பலமுறை காயப்படுத்திய போதும் அதனை தைரியமாக எதிர்த்ததாக கூறினார். சில நாடுகள் தீவிரவாதிகளுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உதவுவதாக சாடிய அவர், அந்த நாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்றார். தீவிரவாதத்தை அடியோடு வேரறுக்கும் வரை ஓயமாட்டோம் என்று கூறிய பிரதமர், அதற்கு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றும் திட்டம் அவசியம் என்றார். தீவிரவாதிகளுக்கு கிடைக்கும் நிதியை முழுமையாக தடுத்து அதற்காக செயல்படும் குழுக்களை அழிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை தொடங்கியதை அடுத்து நேற்று ஒரே நாளில் மட்டும் 50,000 மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்நிலையில் 2வது நாளான இன்று அதிகாலை 3 நடை திறக்கப்பட்டு 4 முதல் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர். நண்பகல் 1 நடை சாத்தப்பட்டு மாலை 4 மீண்டும் திறக்கப்படும். மாலையில் அடுத்தடுத்து தீபாராதனை, புஷ்பாபிஷேகம் மற்றும் அத்தாழ பூஜைகள் நடைபெற உள்ளன. 2வது நாளான இன்று தரிசனத்திற்காக 68,000 பேர் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்துள்ளனர். இதில் முதல் 4.5 நேரத்திற்குள் 20,000 மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பம்பை, நிலக்கல், எரிமேலி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மலை ஏறுவதற்கு சிரமமாக உள்ளது என்று பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். சபரிமலையிலும் தொடர்ந்து சாரல் மழை பெய்த போதும் பக்தர்கள் நனைந்தவாறு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சிலவற்றை பார்க்கலாம். தீபத் திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உள்ள நவகோபுரங்களையும் தூய்மைப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 20 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ராட்சத கிரேன் மூலமாக கோபுரங்களில் உள்ள சிறு சிறு செடிகளை அகற்றியும் புறா எச்சங்களை தூய்மைப்படுத்தியும் வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மலையம்பாக்கம் ஊராட்சியில் கோயில் நிலத்திற்கு டெண்டர் விடுவதில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர்.
கிருஷ்ணசாமி மற்றும் கோதண்டராமசாமி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை முன்னறிவிப்பு இல்லாமல் குத்தகைக்கு விட முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஊர் மக்களின் கடும் எதிர்ப்புகளைத் தொடர்ந்து டெண்டர் விடுவது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. கஜா புயல் பாதிப்பின் போது சுவர் ஏறி குதித்து ஓடியவர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் என்றும், ஆனால் திமுகவினர் தற்போது வரை களப்பணி ஆற்றி வருவதாகவும் அமைச்சர் மெய்யநாதன் கூறியுள்ளார். சீர்காழியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மெய்யநாதன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்த இடத்தில் வார்த்தைகளை அள்ளி தெளிப்பதாக கூறினார். உண்மைக்கு மாறாக பொய்யே பேசி பழக்கப்பட்டவர்களுக்கு களத்தில் இன்று பணியாற்றும் எங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். கண்டிப்பாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல வகையில் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். மதுரையில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன. கோவையைச் சேர்ந்த முத்துசங்கர் மதுரை கோரிப்பாளையம் துணிக்கடையில் பணியாற்றி வந்தார். கடந்த 14ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கிய அவரின் மூளை 16ஆம் தேதி செயலிழந்தது. அவரது உடல் உறுப்புகளை தானம் பெற குடும்பத்தினர் முன்வந்தனர். இதனையடுத்து அவரது இதயம் விமானம் மூலமாக சென்னை கொண்டு வரப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தில் சுடுகாட்டிற்கு சாலை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் சடலங்களை விவசாய நிலத்தில் தூக்கிச் செல்லும் நிலை உள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பே இது தொடர்பாக செய்தி வெளியான நிலையில் இதுவரை வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் நடவடிக்கை எடுக்கவில்லை. காஞ்சிபுரம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் புதை வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சாலைகளில் கழிவுநீர் வெளியேறி வருகிறது. கழிவுநீர் அடைப்பினை போக்கும் வாகனங்கள் 5 தேவைப்படும் நிலையில் 2 வாகனங்கள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளன என்று இதற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. அத்துடன் 40 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் தொகைக்கு ஏற்ப புதை வடிகால்கள் அமைக்கப்பட்டதாகவும், அதன் பிறகு புதை வடிகால்கள் அமைக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தொழுவத்திலிருந்து பன்றிகளை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். டி ராஜகோபாலன்பட்டி பகுதியில் போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றிய இருவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது கொண்டமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பால் பாண்டியன் என்பவரது தொழுவத்திலிருந்து 8 பன்றிகளை கடந்த வாரம் திருடியதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர்களிடமிருந்து 6 பன்றிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்கள் கண்கவர் அணிவகுப்பு நடத்தினர். விமானப்படையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வானவர்களுக்கு சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியை முடித்த வீரர்கள் இறுதி அணிவகுப்பு நடத்தினர். வீரர்கள் நேர்த்தியாக வீரநடை போட்டு காண்போரை அசன வைத்தனர். நிகழ்ச்சியில் பல்வேறு சாகசங்களை செய்து வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். துப்பாக்கியை கையில் வைத்து சுற்றியும் தூக்கி போட்டு பிடித்தும் அசத்தினர். இதையடுத்து குத்துச்சண்டை கம்பு சுற்றுதலில் பயிற்சி பெற்ற வீரர்கள் திறமையை நிரூபித்தனர். கராத்தே பயிற்சி முடித்த வீரர்கள் தீப்பற்ற வைக்கப்பட்ட ஓடுகளை உடைத்து அசர வைத்தனர். பின்னர் தேசிய கொடியின் நிறத்தில் உடை அணிந்த வீரர்கள் உடல் அசைவுகளால் அலையை உருவாக்கியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு விமானப்படை உயரதிகாரி விபுல் சிங் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார்.